தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் டென்மார்க்கை வீழ்த்தி இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது. நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய ஆடவர் அணி 3-2 என்ற புள்ளி கணக்கில் டென்மார்க் அணியை வீழ்த்தியது. உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற கிடாம்பி ஸ்ரீகாந்த் மற்றும் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பெற்ற வெற்றியால் இந்தியா ஏற்கனவே 2-2 என்ற கணக்கில் சமநிலையில் இருந்தது. இறுதிப் போட்டிக்கு முன்னேற மற்றொரு வெற்றி தேவைப்பட்ட நிலையில் இந்தியாவின் பிரணாய் 13-21, 21-9, 21-12 என்ற செட் கணக்கில் டென்மார்க்கின் ராஸ்மஸ் மெக்கேவை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றார். இதன் மூலம் இத்தொடரில் இந்திய ஆடவர் அணிக்கு வெள்ளிப்பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா ஜப்பான் அணியை எதிர்கொள்கிறது.